இருக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் இங்க பட்டன் இருக்கும் உங்க பொன்னான கையால அந்த பெல்ல மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க ஹலோ வியர் ஸ்குவாட் வெல்கம் பேக் அவர் சேனல் நான் தான் உங்கள் வில்லேஜ் ரேசர் இன்னைக்கு நம்ம எந்த வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம கிட்ட வந்து RS 200 இருக்கு गाइस இன்னைக்கு ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் இதோட ரிவ்யூ அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை தான் நம்ம இன்னைக்கு வந்து சொல்ல போகிறோம் இது டைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் நார்மலான RS 200 பார்த்தீங்கன்னா இந்த டைலு இருக்காது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லுக்கும் கொஞ்சம் எல்இடி மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த பைக்கை தான் கைஸ் நம்ம இன்னைக்கு வந்து ரிவ்யூ பண்ணி சொல்ல போகிறோம் இந்த வண்டி எப்படி இருக்குன்றதையும் உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபுல்லாக சொல்ல போகிறேன் கைஸ் வண்டி ஓட்டி பார்த்தேன் கைஸ் வரும்போதே கொஞ்சம் சின்ன சின்ன நாய்ஸ் இருக்குது அந்த பின்னாடி இந்த டூம் இருக்கு இல்லைங்க கைஸ் அது லைட்டாக ஆர்பிஎம் இன்க்ரீஸ் ஆக இது கொஞ்சம் ஷேக் ஆகிறதுனால ஒரு சத்தம் இருக்குது கைஸ் அது மட்டும் கொஞ்சம் வீடியோவில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மற்றபடி இந்த வண்டியை ஒத்தி இப்போ வந்து நம்ம ஓட்டி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி ரோடு வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்க போகுது சூப்பராக இருக்குது கைஸ் வண்டி வேறு லெவலில் எக்ஸாஸ்ட் நோட்டு வந்து சும்மா தெரிக்க விடுது கைஸ் வண்டி வேற அளவு என்னாச்சுன்னா வண்டியில வந்து வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கு கைஸ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 100 தான் சும்மா ஸ்பீடு போது கைஸ் வைப்ரேஷன் மட்டும்தான் கைஸ் அதிகமாக இருக்குது வண்டியில் வைப்ரேஷன் எல்லா வரைக்கும் வேற லெவல் தான் கைஸ் வண்டி நீங்கள் பார்த்தீங்கனாலும் தெரியும் இப்போ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கியரில் வந்து நான் வந்து செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு கியரில் வண்டி எவ்வளோ தான் போகுதுன்றதே நீங்கள் பார்க்கணும்ல வெறும் ஃபஸ்ட்டு கியர் கைஸ் வண்டி நல்லா ஹீட் ஆகுதுங்க உண்மையிலே சொல்லணும்னா வண்டி நல்லா ஒரு சூப்பராக ஹீட் ஆகுது நான் இந்த வண்டியில் இதை எதிர்பார்க்கல ஹீட் ஆகும்ன்றதை நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க ஆனால் இந்த வண்டி வந்து ஹீட் ஆகுது அதுதான் கொஞ்சம் ஹீட்டு அப்புறம் வந்து வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப தாறுமாறாக இருந்திருக்கும் கைஸ் நீங்கள் வீடியோவிலே பார்த்துருந்தாலும் தெரிஞ்சிருக்கோம் வைப்ரேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது கைஸ் ஒரு எப்படி சொல்லணும்னா ஒரு 90 போகும்போதெல்லாம் வைப்ரேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு தான் சொல்லி ஒரு 90 ரீச் பண்ணும்போதெல்லாம் வைப்ரேஷன் சொல்லவே தேவையில்ல ரொம்ப அதுதான் எனக்கு இந்த வண்டியில் பிடிக்கல பட் லுக் வைஸு கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் ஓகே 200 cc ஓகே பர்ஃபார்மன்ஸ் ஓகே தான் நம்ம வந்து நம்ம டாப் என்ன போனோம்னா ஒரு 120-122 அந்த ரேஞ்சுக்கு தான் போயிட்டு இருந்தோம் ஏன்னா நம்ம வந்து ரோடு வந்து கொஞ்சம் லாங்காக கிடைக்கலிங்க அதனால் வண்டி கொஞ்சம் ஏற மாட்டேன்ருச்சு பொறுமையாக தான் ஏறுச்சு அதனால தான் லாங் ரோடு நமக்கு வந்து சரியாக கிடைக்கல அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது அதனால தான் நம்மளால ஃபுல் டாப் எண்டு போக முடியல சரி டாப் எண்டு போகணும்னு ஒரு ஆசை கிடையாது நம்ம வந்து ஒரு எப்படின்னா சும்மா ஒரு ரிவ்யூக்காக தான் பார்த்தது வண்டி எப்படி போகுது நான் சும்மா ரிவ்யூக்காக தான் சொல்லி கேட்டு எடுத்துகிட்டு வந்தோம் வண்டியை ஆனால் நம்ம என்ன டாப் ஸ்பீடு பண்ணுற மாதிரி பார்த்துட்டோம்னா டாப் ஸ்பீடெலாம் போகலை பட் என்ன நம்ம ஒரு அளவுக்கு ஒரு 120-125 கிட்ட போயிட்டு இருந்தோம் அதான் அதுக்கு மேலே போகலை நம்ம அதுக்கு மேலே நமக்கு போகணும்னு கொஞ்சம் ட்ரைனிங் பற்றல நல்ல ஒரு ரைடிங் கியர்ஸ் இல்லை நம்ம உடம்புல ரைடிங் கியர்ஸ் போட்டால் நம்ம வந்து கன்ஃபார்ம் டாப் எண்டு எந்த பைக்காக இருந்தாலும் டாப் எண்டு போய் பார்க்கலாம் கைஸ்
பாருங்கள் இப்படி தான் இருக்குங்க எங்கள் ஊர் வில்லேஜ் ரேசர்னு சொல்லி. எதுக்கு பேர் வச்சோன்னா ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாக வில்லேஜாக தாங்க இருக்கும். நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லேஜ் தான் எங்கள். நெக்ஸ்ட்டு எந்த பைக்கு ரிவ்யூ பண்ணணும் இல்லை லுக் வைஸ் கஸ்டமைஸ் எப்படி எந்தெந்த பைக்கு எது பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்குன்றதையும் நீங்கள் கொஞ்சம் வீடியோவில் கமெண்டில் கொஞ்சம் தெரிவிங்க. வீடியோவில் எது குறைகள் என்ன நிறைகள் எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷன் ஒன்று இருக்குது, அதில் போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எல்லா கமெண்ட்ஸையும் நான் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்ப்பேங்க. முக்கியமாக நம்ம கமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள். நம்ம பார்க்குறவங்க எல்லாம் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க, ஏன்னா இந்த ஏரியாவில் வந்து அதிகமாக கேமரா வச்சு யாரும் ப்ளாக் பண்ணது கிடையாது, நம்ம தான் பண்ணுறோம் நம்ம ஏரியா சைடில். அதனால் உங்களுக்கு முடிஞ்ச கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைபு அந்த மாதிரி கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பண்ணி விடுங்க. அப்போ தாங்க நமக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குமே. ஒரு புல்லெட்டு போகுது தெரியுதுங்களா, அந்த புல்லெட்டு நம்ம எடுத்து ஓட்டலாங்க. வண்டியில் சஸ்பென்ஷன் ஓகே தாங்க, பட் ஏன்னா சொல்கிற மாதிரி இல்லை. காசு வாங்கினாலாம் லட்சக்கணக்கில் காசு வாங்குறானுங்க, பட் ஏன் அந்த வைப்ரேஷன் ஆகுதுன்னு எனக்கு இன்னும் ஒன்றும் தெரியலைங்க. வைப்ரேஷன் மட்டும் கொடுக்காம இருந்தாங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லைங்க, வைப்ரேஷன் கொடுத்து தான் நம்ம ரொம்ப அந்த டிசப்பாயிண்ட்டாக இருக்குது. இந்த வண்டி ஓவர் லுக் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்போர்ட்டி லுக்கு வேறு லெவலுங்க, பட் வைப்ரேஷன் அதிகமாக இருக்குது, எனக்கு அது செட் ஆகலை. அப்புறம் வந்து ஹீட் இஷ்யூஸ் நிறையா இருக்குங்க, ஹீட்டு பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது ஹீட்டு. பட்டு ஸ்பீடு பர்ஃபார்மன்ஸ் ஓகே தாங்க, அதிகமாக ஓவர் பர்ஃபார்மன்ஸ் இல்லை, பட்டு நல்ல ஒரு இனிஷியல் பிக்கப் தான், சும்மா சொல்லக்கூடாது. வண்டியை காசு போட்டு வாங்குறது கொஞ்சம் ஒர்த்தான், பட் எனக்கு தாங்க வைப்ரேஷன் தாங்க எனக்கு செட் ஆக மாட்டேங்குது, எனக்கு வைப்ரேஷன் செட் ஆகலை. அப்புறம் ஹீட்டு இதுதான் மெயின் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு தாங்க. மற்றபடி வண்டியோட கீர் ஷிஃப்டிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லா சூப்பராக இருக்குங்க கீர் ஷிஃப்டிங்கு. கிளச்சி அந்த குறால ஸ்மூத்தாக தான் இருக்குது, ரொம்ப ஸ்மூத்தெல்லாம் நான் சொல்ல மாட்டேங்க, டீசெண்டான இதாக தான் இருக்குது, ஓரளவுக்கு பரவாயில்லைங்க வண்டி. நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது வண்டியில், நம்ம எப்படி வேணால் கொஞ்சம் பெண்ட் பண்ணலாம் வண்டியை, அந்த அளவுக்கு இதாங்க இருக்குது வண்டி. சரி, இதோட நான் வீடியோ வந்து முடிச்சுக்கிறேங்க, நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோலாம் சந்திக்கலாங்க. பாய்.